Vamos a leer copia. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம திருச்சியில் முத்தரசனூரில் இருக்கிற திருச்சியின் குருவாயூர்னு சொல்லப்படுற கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் கேரளாவில் குருவாயூரில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கு கட்டப்பட்ட கோயிலை போலவே திருச்சியில் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. கேரள பாணியில் கட்டப்பட்ட கோயில். கோயில் உள்ளே நுழைஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அந்த கேரள பாணியிலேயே இருக்குது கோயில். இங்கே விநாயகருக்கு, குருவாயூரப்பனுக்கு, ஸ்ரீ ஐயப்பனுக்கு, மலையாள கருப்பண்ண சுவாமி, வேட்டுக்கூர் மகள், காஞ்சி பரமாச்சாரியார், இவங்க எல்லாத்துக்குமே இங்கே சன்னதி வச்சுருக்காங்க. முழுக்க முழுக்க கேரள பாணியிலேயே கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, திருச்சியில் இருந்து கரூர் போகிற சாலையில் உத்தரசனூரில் உள்ள கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த கோயிலுக்கு வந்துடலாம். கோயிலை சுற்றி வர்ற பாதை, கோயிலுக்கு நேராக ஒரு குளம், தெப்பக்குளம் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது குளம். இது வந்து கோயிலோட ஆடிட்டோரியம், திருவாசக உத்தரவுகள் நடக்குது. கோயிலோட தெப்பக்குளம், விநாயகர் புத்தகம் படிச்சுருக்கு. Oh.
Thank you.
இந்த கோயிலில் நம்ம பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா, அந்த கோயில் ரொம்ப தூய்மையாக பராமரிக்கப்படுது. குடிநீர் வசதி உட்பட, வண்டியெல்லாம் நிறுத்துகிற இடம் உட்பட, எல்லா இடங்களுமே ரொம்ப தூய்மையாக பராமரிக்கப்படுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சாயங்கால வேளைகளில் இந்த கோயிலில் பூஜை நடக்கும்போது கோயில் ரொம்ப விளக்குகள் ஏற்றப்பட்டு கோயில் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை இன்னொரு நாள் சாயங்கால நேரத்தில் வந்து அது ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறோம். இந்த திருச்சிக்கு வந்து முத்தரசநல்லூர் வர வாய்ப்பு கிடைக்கிறவங்க அவசியம் அந்த கோயிலை வந்து பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். கேரளா சென்று ஒரு கோயிலுக்கு சென்று தரிசித்த அந்த அனுபவத்தை நமக்கு இங்கேயே இந்த கோயில் கொடுக்குது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்றதொரு இன்னொரு கோயிலை பற்றிய வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.